ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கேமர் மணிகண்டன் பேசுகிறேன். பார்க்க போகிற கேம் வந்து நீங்களே இன்ட்ரோ பாருங்க. இந்த இன்ட்ரோ இந்த மாதிரி கேம் பிளே இன்ட்ரோ வந்து இந்த பெரிய பிசி கேம்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரோ தர மாதிரி வரும். சில கேம்ஸில் வரும், ஆனால் அந்த சில கேம்ஸ் நான் இன்னும் கேம் பிளே போட ஆரம்பிக்கல. நான் வந்து இது வந்து சும்மா செக் பண்ணி ஒரு கேம் பிளே போடலான்னு நினச்சி தான் போட்டது. சரி போட்டேன், நல்லா ஃபஸ்ட்டு கேம் பிளே நல்லா இருந்துச்சு எனக்கு. டூ நாட் என்ட்ரு போட்டிருக்காங்க போர்டு சைனு, எடுத்தவொடனே டூ நாட் என்ட்ரு போட்டிருக்காங்கன்னா இவன் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் மாதிரி. இப்போ இங்கே போயிட்டு வந்து இவனெல்லாம் போட்டு புரட்டி எடுக்கணும். சரி போய் மனு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வர வேண்டியது தான். இந்த கேம் பிளே வர ஃபஸ்ட்டு கொஞ்சம் இது கொஞ்சம் சிக்கலாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் போக போக கொஞ்சம் இதாக இருக்குது. நம்மளுக்கு அந்த கேம் பிளே அந்த ஓட்டில் பார்த்தீங்களா, அந்த டில்ட் பட்டனே கொஞ்சம் கீழே வைக்கலாம் பார்த்தேன், அட்ஜஸ்ட் பண்ணவே முடில ஃபஸ்ட்டு. ஆ மாட்டினாடா. அதுவும் இல்லாமல் இது ஆட்டோ ஏம்னு நினைக்கிறேன், இதில் ஆட்டோ ஏம் நம்ம ஏம் காமிச்சு இது பண்ணலாம், இல்லைனா நம்மளுக்கு தேவையானது ஷூட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கேம் பிளே வந்து கொஞ்சம் கேஷுவலாக போகிற மாதிரி தான் தோணுது. பத்ததுக்கு வர ட்ரம்ஸ் வர பக்கத்தில் வர ட்ரம்ஸ் இல்லை, தட்டுற ட்ரம்ஸ் இல்லை, ட்ரம் விடிகிற ட்ரம்மு. ஃபஸ்ட்டு இங்கே ஒழிஞ்சிக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஆ இப்போ ஆள் ரெண்டு பேர் அங்கேறாங்க. ஃபஸ்ட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஃபஸ்ட்டு ஏம் ஆட்டோமேட்டிக். ஆஹா, ஹெட் ஷாட் ஆட்டோமேட்டிக்காகவே நல்லா போகுதே. இப்போ வந்து ரெண்டு பேர் வராங்க. இதில் இந்த ட்ரிபிள் கில் வேறு வேறு இதில் இப்போ இந்த ட்ரிபிள். ஓ இது போச்சுரா போச்சுரா, ஜஸ்ட் மிஸ்ரா. ஆஹா, நல்லா சூப்பர் கிராஃபிக்ஸ் கொடுத்துக்கிறாங்க இல்லை. கம்மி எப்படி சொல்கிறது, இது ஒரு ஆஃப்லைன் கேம் தான், ஆன்லைன் கூட கிடையாது. ஆஃப்லைன்லேயே நல்லா கொடுத்துருக்காங்க கேம் கொடுத்துருக்குறாங்க கேம் பிளே வேறு. ஸ்னைப்பருக்கு ஹெட் ஷாட்டு, ஸ்லோ மோஷன் கூட சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஃபோர்டு நல்ல ஹெட் ஷாட் இது. இப்போ வந்து நம்ம ட்ரம்மர். ஓ ட்ரம் அது, ஓகே ஓகே, இது யாரும் இல்லை அந்த லைனில். சரி நம்ம போய் இந்த இந்த கன்னு இது புல்லட் சார் கம்மியாக தெரிஞ்சு. ஆஹா கன்ஷிப்பா, இது எப்படி நான் போட்டாலும் போகிறேன்னு தெரியலையே. இப்போ சும்மாவே வந்து ஏறி ஏறி ஏறுவான். எங்கடா ஷூட் பண்ணுறது, அடடா அங்கேறான், அடடா மாட்டினான். இப்போ தான் ரீலோட் ஆகணுமா கரெக்டாக. இந்த ஹெட்டுக்கு இந்த ஹெலிகாப்டர் ஹெட்டுக்கு வச்சிருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பு தான் இருக்குது. முடிச்சிடலாம் முடிச்சிடலாம், டக்கு டக்கு போட்டு 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 விடாத, அவ்வளோதான் கன்ஷிப்புக்கு முழுங்கிடுச்சு. யாரா எங்கே ஒருத்தன் குறுக்க இந்த கௌசிக்கு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இந்த அடடா ஷூட் பண்ணுறானே, இங்கே வந்து நான் எஸ்கேப் ஆகணும் இந்த லைனில். இப்போ ஒழிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு, உட்காந்து எங்கேச்சு அப்போ தான் ஏன் எஸ்கேப் ஆகும். இங்கேயோ இங்கே ஒழிஞ்சிக்கணுமா, போடு 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 போடு, அடி உழுது பயங்கரமா. அவன் தலைக்கு அவனை அவனால் தான் ஏன் வைக்கணும், வண்டி வச்சா வேஸ்ட்டு. கரெக்டாக அவன் மண்டைக்கு ஏன் வச்சுனாலும் கரெக்டாக இப்போ வந்து கொஞ்சம் லைஃப் கம்மியாகுது, எனக்கு சேர்த்து லைஃப் கம்மியாகுது. அப்படிச்சா இப்போ இந்த லைன்லேருந்து இப்போ இதுக்குள்ளே ஒரு இங்கே ஒருத்த வரக்குறானா, இவன் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் போலிக்குது. இன்னும் நம்மக்கிட்ட கன்னு வேறு இது புல்லட் வேறு ரொம்ப கொஞ்சம் கம்மியாக நினைக்கிறேன். சஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இருக்கிற புல்லட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்போது உள்ளே போகணும். உள்ளக்குள்ளே போனால் ஒன்றும் ஆகாது எனக்கு தெரிஞ்சுங்க. எவனும் இல்லை இந்த லைனில், எவனும் மறைஞ்ச மாதிரி இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிற இந்த இந்த கேம் பிளே வந்து எல்லாம் வெளிப்படை, அதாவது வெளிப்படையாக இருக்கிற மாதிரி சொல்கிறதுனா ஓப்பனாக ஷூட் பண்ணிடுவாங்க நேராகவே. நம்ம வந்து ரா ஏஜென்ட் நினைக்கிறேன், நினைக்கிறத விட கரெக்டான இது நினைக்கிறேன். பார்ப்போம், இங்கே எதுவுமே இல்லை. ஆஹா ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஜம்ப்பு அவ்வளோதான். அங்கே ஒரு கன்று இது இருக்குது, எடுத்துக்க வேண்டியது தான். இந்த இப்போதைக்கு அந்த பக்கம் ஒன்று இருக்குது, இப்போ அந்த பக்கம் ஓடணும் வரட்டும். அப்பயும் ஒளிஞ்சாலும் ஷூட் பண்ணுறாங்க கரெக்டாக. இப்போ இந்த லைனில் வந்து இது இது எதுவும் யூஸ் ஆகாது. இப்போ நம்ம கரெக்டாக வந்து உள்ளே போகணுமா,
இங்கே எதுவும் இல்லாமல் தெரியுது. ஷூட் பண்ணிட்டாங்க, விடிய போதாது. கண்ணாம்பரம் ஷூட் பண்ணுறானே, கொஞ்சமாச்சும் கேப் விட்றா, நானாச்சும் ஷூட் பண்ணுறேன், நீயே ஷூட் பண்ணிட்டுறாடி. ஓகே, அப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு. கண்ணாம்பரம் ஷூட் பண்ணுறானே, விடிஞ்சிடா அங்கேயே. எடு எடு போயிட்டு போயிட்டாக்குன்னு போயிடு எடுத்தாச்சரா. நெக்ஸ்ட்டு இப்போ கரெக்டாக இங்கே ஒருத்தக்கலாம் அந்த பக்கம், அவன் ரெண்டு பேர் இன்னும் ஒருத்தர் நினைக்கிறேன் தெரிஞ்சு. கரெக்டாக நீ ஏம் வைக்கலான்னு பார்க்குறான், கரெக்டாக ஏம் வைக்கல இங்கே பிக்கப் ஓகேப்பா. ஹெட் ஷாட் எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி சிக்னேச்சர் டீட்டெயிலும் சிகரெட், இது சிகரெட்னு ரொம்ப சிக்னேச்சர் டீட்டெயிலும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம். இப்போ வந்து கரெக்டான இது, இப்போ செக் பாயிண்ட் வந்துச்சு, இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க. சும்மாவே சுடுறது கஷ்டம், இந்த ஷீல்டு வேஷன் வேறு இது விளையாட்டுங்கிறாங்க. எப்படி ஷூட் பண்ண போகிறேன்னு ஒன்றும் புரியலையே. ஏதாச்சும் வெடிகுண்டு வச்சா தான் அந்த பக்கம் எனக்கு தெரிஞ்சு. அங்கே ஒரு ட்ரம்மு தெரியுது ஓரத்தில், ஏன் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு காலுக்கு ஷேட் பார்ப்போம், இது இதை வச்சு பார்ப்போம் நடக்கிறது மறக்கட்டும். ஆஹா, ஹெட்ஷாட் இல்லை இல்லை, கால் தாண்டி விழுது. இப்போ இந்த ட்ரம் அண்ட் ஆளுங்க ரெண்டு பேரும் கரெக்டாக இருந்தால் கொஞ்சம் ஆ வந்துட்டான் எனக்கு தெரிஞ்சு. ஆஹா, மிஸ் ஆகிட்டாங்களே, இப்போ ஒரே அடியில் ரெண்டு மாங்க மாதிரி தான் கரெக்டாக இப்போது. ஐயோ, இது ஆட்டோமேட்டிக்காக ஏம் வருதே, கொஞ்சம் கரெக்டான ஏம் வந்தால் நல்லாயிருக்கும். ஆ வந்துட்டான் வந்துட்டான், கொஞ்சம் கிட்ட வந்துட்டான். இப்போ ஒரே அடி 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 முடிச்சிரு முடிச்சிரு முடிச்சிரு, அவ்வளோதான்டா ரெண்டு பேர் காலி. இப்போ இந்த புல்லட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா போன டைம் கொஞ்சம் இந்த ஸ்டார்டிங்லேயே வந்து கொஞ்சம் லைட்டாக தள்ள, எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஆகிட்டோம் கன் புல்லட்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால. இப்போ இந்த லைனில் இங்கே பிக்கப் ஆமர்ட்டு ஆமர் இது பண்ணியாச்சு. இப்போ இந்த லைனில் இந்த லிவர் வந்து புல் டவுன் பண்ணணுமா? ஓகே, இப்போ இதுக்கு மேலே தான் பயங்கரமான சம்பவம் நடக்க போகுது. சும்மா இதுக்கு மே இது இப்போலாம் வந்து சும்மா டீச்சர் மாதிரி, மெயின் பிக்சரே உள்ளது நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஒவ்வொரு மிஷின்ஸ்க்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டில் இது லெவல் வருதுன்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரியல, படித்தது பார்த்தேன். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த கேம் ப்ளே நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பத்தாவதுக்கு நம்ம கமெண்ட்டு நல்லா இருந்தால் ஒரு லைக் போடுங்க. இந்த கமெண்ட்டில் வந்து நம்ம இது நம்ம பேச நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு ஒரு லைக் பண்ணி ஒரு ஹார்ட் பண்ணியும் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.